श्रीमते श्री वराह महादेशिकाय नमः। श्रीमते श्री रंग रामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते बाष्टखाराय महादेशिकाय नमः। श्रीमते वेंकटभूषण महागुरवे नमः। श्रीतरंग भगनंदिनी हेमांज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीरंदुतो पुल त्रिवेंकटमुड़यान पारंदच्चोन्न पड़मुड़ ஓரொன்றுதானேயமயாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு. சிவதே நிகமாந்த மகாதேசிகாஜ மகா. இப்போ தாயாரினுடைய பரிபூர்ணமான அனுகிரக விசேஷத்தை சீஸ்துதி என்ற ஸ்லோகத்திலேருந்து நாம் அனுபவிச்சுருக்கோம். சுவாமி தேசிகன் நம்ம பேரில் பரிபூர்ணமாக கிருப பண்ணி நமக்கு இந்த ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதுகாரம் 15 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. தாயாருடைய அன்றளந்த தாமரை போல் உள்ள அந்த திருக்கடைக்கன் கடாட்சத்தின் மூலமாக அவருடைய கடாட்சம் எந்தெந்த திக்கிலே விழுகிறதோ அந்தந்த திக்கிலே சகல ஐஸ்வர்யமும் நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டு கொண்டு யாரு பிரார்த்தனை பண்ணாலோ அவளுக்கு கிடைக்கிறது. தாயார் ஒரு வார்த்தை சொல்லாமலே அவருடைய கடைக்கன் எந்த பக்கம் நோக்கத்தை கொண்டு அவருடைய மனோரதம் நிறைவேறுகிறது என்று சுவாமி தேசிகன் இந்த எஸ்யாம் எஸ்யாம் திசிபிகரதே தேகபிஷ்டிஸ்ததீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம் தன்வதே சம்பதோகாஹா அப்படின்ற ஸ்லோகத்தில் நமக்கு அற்புதமாக சாதிச்ச. இப்போ பகவதாள் அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகமானது 16வது ஸ்லோகம். முதல்ல நம்ம ஸ்லோகத்தை சேவிச்சிருவோம். யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மதை காந்த யுக்மம் தன்மம் பிராப்தும் பிரதம மிகையே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமே தனபதி கிருகா தம்புரா தம்புதேர்வா தாரா நிர்யாஞ்சதிமதிகதம் வாஞ்சிதானாம் வசூனா. அற்புதமான ஸ்லோகம். யோகாரம்பத்ரபித மனசோ யுஷ்மதைகாந்த யுக்தம் அப்படின்னர். யோக ஆரம்பம். லோகத்தில் ஒருத்தன் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லிட்டா கர்மயோகம் பக்தியோகம் ஞானயோகம் பண்ணணும்னு கீதையில் கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். இது பண்ணால் என்னை அடையலாம்னு சொன்னார். ஆனால் இப்போ இங்கே இருக்கிறவா அதை பண்ணி அடைய முடியாது. அதனால் சர்வ தர்மான் பரித்தத்தை மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜகான்னு சாதிச்சுட்டு போனேன். இப்படி நான் பக்தியோகம் கர்மயோகம் ஞானயோகம் பண்ணுறேன் அப்படின்னாக்க அதுக்கு ஏதாவது ஒரு வசதி வாய்ப்புகள் நமக்கு தேவைப்படும். பக்தியோகம் பண்ணுறான் ஒரு இடத்த நிச்சலமாக உட்காந்து பண்ணணும். கர்மயோகமானது வேதபாகத்தில் சொல்லப்பட்ட பூர்வ மீமாசையில் அனுஷ்டிக்கப்பட்ட மொத்தத்தையும் பண்ணணும்னா நமக்கு வந்து நிறையா தனம் வேணும் இல்லையா. அப்படி தனார்த்திகள் நமக்கு கர்மயோகம் முதலான யோகங்களை செய்ய வேண்டி எத்தனைப்பதிலே திருவுள்ளம் கொண்டு சிகப்பதியான பிராட்டியின் திருவடியை பிரார்த்தனை ரூபமாக பிரார்த்தனை பண்ணி இந்த கர்மானுஷ்டானம் நான் செய்வதற்கு எனக்கு ஒரு தன சமிருத்தி வேண்டும் அப்படின்னு சரணடைந்தாக்கா அதற்கு பினாட்டியின் பதில் என்ன இருக்கும்னா அதை இந்த பூமியிலேந்தாவது பூமோ வர்க்கா தனாதிபதி கிரகம் இருக்கு தனபதி கிரகா தேஷாம் பூமேர் தனபதி கிரகா தம்புரா தம்புதேர்வாட குபேரன் வீட்டிலேருந்தோ தனபதி கிரகத்திலேருந்தோ நமக்கு ஆகாசத்திலேருந்தோ இல்லை சமுத்திரத்திலேருந்தோ நாம் வேண்டப்பட்ட திரவியங்கள் அனைத்தும் பிராட்டினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலே வெளிப்படுகிறது பெருகி வருகிறதுன்னு சொல்கிறா பெரியவா.
அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷார்த்தம் என்னன்னு கேட்டா, சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்திலே ஒரு கதை சொல்றா. என்னன்னா, சுவாமி தேசிகன் மேல அசூயை கொண்டவா ஒரு நைட்டிக பிரம்மச்சாரியை சுவாமி இடத்துல அமைச்சு, அவர்கிட்ட நிறைய தனம் இருக்குப்பா, நீ போய் கேளு, உன்னுடைய விவாகத்துக்கு பணம் அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி புத்தியை கலங்கடிச்சு சுவாமி தேசிகனிடத்திலே அந்த பிரம்மச்சாரி அனுப்புறா. அந்த சுவாமியும் சுவாமி தேசிகனிடத்திலே வந்து பிரார்த்தனை பண்ணி, அடியன் விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும், எனக்கு கொஞ்சம் தனம் வேண்டும் சுவாமி, அனுகிரகம் செய்ய வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறார். உடனே சுவாமி வான்ட்டு அழைச்சிட்டு போய் பிராட்டினிடத்துல பிரார்த்தனை பண்ணி இந்த சீஸ்துதி ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுறார். இந்த 16வது ஸ்லோகம், யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மதைகாந்த யுக்மம் தர்மம் பிராப்தும் பிரதமமிகையே தாரயந்தே தனாயாம். அது சொல்லும் போதே மேலேந்து ஆகாசத்திலேந்து வர்ஷிச்சுதாம் சொர்ணமயமா கொட்டித்தாம். தேஷாம் பூமே தனபதி கிருகா தம்புரா தம்புதேர்வா தாரா நிரியாஞ்சதிமதிகதம் வாஞ்சிதானாம் வசூனாம். வாஞ்சிதானாம், என்ன வேண்டப்பட்டதோ கிடைச்சது அப்படின்னர். இப்படியான சரித்திரம் சொல்றது. அந்த பிரம்மச்சாரியும் தன் திருமணத்துக்கு என்ன வேணுமோ அந்த அளவு மட்டும் எடுத்துட்டு சுவாமிட்டு விடைபெற்று சென்றதாகவும், சுவாமியை பரிகதிச்சு பேசினவா வந்து எங்களுக்கும் தனம் வேண்டும் கேட்க மீதி இருக்கிறது நீங்க எடுத்துக்கோன்னு சுவாமி சொன்னதாகவும் சில சரித்திர புஸ்தகங்கள் பேசுறது. இதுல என்ன தெரியுதுன்னா, பிராட்டினிடத்துல சுவாமி வேண்டினா உடனே அனுகிரகம் பண்றா. சுவாமி பண்ண உடனே அனுகிரகம் ஏன் பண்ணான்னா, சுவாமியிடத்தில் திடமான பக்தி இருக்கு, அதனால உடனே அனுகிரகம் கிடைச்சது. நமக்கு அந்த பக்தி இருந்தாலும் கிடைக்கும், ஆனால் அந்த பக்தி வரத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி நாள் ஆகும். நமக்கு அந்த அசஞ்சலமான பக்தி சுவாமியை போலே நம்ம இடத்துல வராது, இருந்தாலும் முயற்சி எடுக்கணும் நம்ம, அதை தான் காட்டுறதுங்க. ரெண்டாவது விஷயம் இதில் என்ன சொல்லப்பட்டுன்னா, சுவாமிக்கு வந்து எந்த தன அபேட்சையும் இல்லை. அந்த வைராக்கிய பஞ்சகம் ஏதுன சுவாமியாச்சே, அவருக்காக இந்த பொற்காசு வெள்ளியை வேணும் அவருக்கு அவசியம் இல்லை. அதனாலே கேட்டது கிடைக்கும். எது எதுக்கோசரம் கேட்டோம் அப்படின்னா, இந்த கர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஒரு உபகாரியாக என் தனம் தேவைப்படுறது. யஜ்யான தானேன தபசா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த தபஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு திரவிய சகாயம் தேவைப்படுறது நமக்கு, அதானம். அதனாலே இந்த தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த யஜ்யம் அனுஷ்டிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தனம் வேணும்ட்டு யார்கிட்ட போய் கேட்கறது சுவாமி, தேவதாந்திர சம்பந்தத்திட்ட போய் கேட்க முடியும் இல்லை. லோகத்துக்கு யார் ஜெகன் மாதாவோ, யார் ஜெகத் பிதாவோ, அவளிடத்தே கேட்டாதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அதனாலே தயாரிடத்திலே பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ண விஷயமானது கிடைச்சி போயிட்டு அவளுக்கு. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பூமியர் இந்த பூமியிலே இருந்தால் தனம், பூமியிலே நிறைய தனம் இருக்கு. சரி, அப்படி இல்லை, இந்த குபேரன் வீடு, அவன் வந்து என்னன்னா, ரகு மகாராஜாவுக்கு குபேரன் வீட்டிலிருந்தே ஐஸ்வர்யம் வந்தது போலவும், குசேலருக்கு எப்படி ஆகாசத்திலேருந்து ஐஸ்வர்யம் வந்தது போலவும், சமுத்திரத்திலேயும் எப்படி சமுத்திரத்திலேருந்து ஐஸ்வர்யம் கிடைக்கிறது, சமுத்திரத்திலே திக்கு முக்காட்டும் போது ஒரு கப்பல் கிடைத்தால் எப்படி இருக்கும், அதே போல அந்த சமுத்திரத்திலேயும் நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் என்ன கிடைச்சிது. அதான் அமிர்தவதனத்தின் போது காமதேனு வந்தது, ஐராவதம் வந்தது, லோகத்துக்கே ஜெகன் மாதாவா லக்ஷ்மி வந்தா, அமிர்தம் வந்தது, இப்படி எத்தனை எத்தனையோ வஸ்துக்கள்லாம் வந்தது இல்லையா. அதை போன்று நாம் வேண்டப்பட்ட மொத்த திரவியமும் இந்த பூமியிலேருந்தோ தனபதி கிரகத்திலேருந்தோ தம்புரா தம்பு தேர்வான் சாதிச்சார் இல்லையா, அப்படி வேண்டப்பட்டது நமக்கு கிடைக்கும். சமுத்திரத்திலே ரத்தனம் கொட்டி கிடக்கு, அது நமக்கு எடுக்கிறது கஷ்டம். முத்து அங்கேருந்தான சுவாமி கிடைக்கிறது நமக்கு, முத்து
மூழ்கி எடுக்கிறான், எப்படி அங்கேருந்தாலும் எடுக்கிறான். எல்லா செல்வமும் அது இருக்கு. ஏதோ சில வியாஜியத்துக்கோசம் பெருமாள் மறைச்சு வச்சிருக்கார் எல்லாத்தையும். எப்படி அமிர்தம் சமுதிரத்திலேருந்து தேவைப்பட்ட சமயத்திலே கடந்து எடுக்கப்பட்டதோ அதே போல ஒவ்வொரு சமயத்தில் ஒன்று ஒன்று வெளிப்படும் நமக்கு இல்லையா? ஒன்று ஒன்று வெளிப்படும் அந்தந்த சமயத்தில். அது பெருமாள் அந்தந்த சமயம் எதது எந்தெந்த சமயத்தில் நமக்கு எதை எதை கொடுக்க வேண்டுமோ அந்தந்த சமயத்தில் அதை எதை நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவார். நமக்கு வேண்டியது என்னன்னா, சுவாமி தேசிகன் எப்படி ஒரு அசஞ்சலமான பக்தியோடே ஒரு பிரம்மச்சாரிக்கு தனம் வேண்டி தாயா திருவடியை பிரார்த்தனை பண்ணாரோ, அந்த பிரார்த்தனையின் பலனாக தாயாருடைய கடைக்கண் பார்வையின் அந்த அனுகிரக விசேஷத்தாலே அந்த கனகம் தனம் வந்து சொர்ணமாக கொட்டித்து நமக்கு இல்லையா? இது அவருடைய பக்தியை காட்டுறது. அதான் கேட்டது கிடைக்கும்னு சொல்லி அந்த விஷயத்தை இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு ஓ அற்புதமாக இங்கே காட்டுறார். அதாவது நமக்கு ஒரு ஒரு சேதனனுக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டால் மோட்சம் பெற வேண்டும். அந்த மோட்சமானது எப்படி கிடைக்கும்னா, பக்தியோகம் அல்லது கர்மயோகம் அல்லது ஞான யோகம், இது மூணையும் பண்ணால் பக்தியோகமோ கர்மயோகமோ ஞான யோகமோ எதாவது ஒன்று தேர்ச்சி பெற்று போயிட்டா அதுக்கப்புறம் பெருமானுகிரகம் தான் நமக்கு கிடைக்கும் மோட்சம். இது சாத்தியம் இல்லைன்ட்டு சரம ஸ்லோகம் வந்தது. சரி, நான் கர்மயோகம் அனுஷ்டிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு தனம் தேவைப்படுறது. வர்ணாசிரம தர்மங்கள் அனுஷ்டிக்கிறதுக்கு தனம் தேவைப்படுறது. யாகாதிகள் செய்யணும், அதுக்கு என்ன வேணும், நிறையா ஐஸ்வர்யம் இருந்தால் தான் நிறையா செலவாகும். எத்தனையோ எத்தனையோ வைதிக சேஷ்டகளை ஏழை பண்ணி ருத்திக்களை வச்சு பண்ண வேண்டிய பெரிய காரியம் அது. அதற்கு தனம் வேண்டும். இப்போ இந்த லோகத்தில் இது மாதிரி யாக யஜ்யம் பண்ணுறேன்னா ரொம்ப எத்தனையோ கோடி செலவாகுது அப்படின்றார். சமீபத்தில் கூட ஒரு 10 வருஷம் முன்னாடி ஸ்ரீரங்கம் பரியாசிரமத்தில் ஒரு யஜ்யம் பண்ணால் லோகக்ஷேமத்துக்கோசரம் 15 லட்சத்துக்கு மேலே அப்பயே செலவாச்சுன்னு சொல்லுவா கேள்விப்பட்டேன். ஸ்ரீரங்கம் பெரிய ஆண்டவன் ஸ்ரீமிருஷ்ணம் ஆண்டவர் வந்து அதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி வச்சார். இதோ யாரோ ஒருத்தர் ஒரு கைங்கியன் நடக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். ஆனால் நமக்கு யார் நிர்கதியாக இருக்கிறவளுக்கு யார் கத்தின்னா பெருமானும் பிராட்டியும் கதி. சரி, யாரிடத்தை கேட்டால் தனம் கிடைக்கும்னா பெருமாள் பிராட்டி இடத்துல மட்டும்தான் கேட்கவே, தேவதாந்திரத்துக்கிட்ட போய் நம்ம கேட்கறதுக்கு பிரசக்தி இல்லை. ஏன்னா நான் பிரபன்னால் ஆகிட்டோம். அதனாலே பெருமாளும் பிராட்டியும் வேண்டுறோம். சீக்கிரமாக நமக்கு காரியமானமோ லக்ஷ்மிநாதனை தான் கேட்கணும், லக்ஷ்மி நாராயணனை கேட்க போகிறோம். கேட்கும்போது எப்படி இருக்க வேண்டும்னா மனசு திடத்தோட மகாவிஸ்வாசத்தோட நாம் கேட்க வேண்டும். அப்படி அவர்கள் திருவடியை இருக பற்றினாருக்கு அவருடைய சங்கல்ப விசேஷத்தாலே இந்த பூமியில் இருந்தோ இல்லை ஆகாசத்தில் இருந்தோ இல்லை சமுத்திரத்தில் இருந்தோ மிகுதியான தனலாபம் பிரானும் பிராட்டியும் பண்ணுகின்ற கடாட்சத்தாலே நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே சுவாமி வந்து ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்க. இப்போ மோட்சம் வேணும், அதுக்கு எந்தெந்த வழியை தேடுறோம். கர்மம் அனுஷ்டிக்கிறேன்னா தனம் வேண்டும் சொன்னோம் இல்லையா முன்னாடியே. அந்த தனத்தையும் நீ கேட்டதை கொடுக்கக்கூடிய வழவள் அப்படின்னு பிராட்டியினுடைய அந்த காருண்ய குணத்தை காட்டுறதுக்கு இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தில் ஒரு கட்டத்தையும் நமக்கு எடுத்து காட்டி அற்புதமாக இங்கே நமக்கு கொடுத்துருக்கார் சுவாமி தேசிகன். இந்த 16வது ஸ்லோகம், யோகாரம்ப திரவித மனசோ யுஷ்பதை காந்த யுக்தம் தர்மம் பிராக்கும் பிரதமிகையே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமே தனபதி கிரகா தம்புரா தம்புதேர்வா தாரா நிர்யான் எதிமதி கதம் வாஞ்சிதானாம் வசூனாம் அப்படின்ட்டு கேட்டது மொத்தம் கிடைக்கும். அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடியவள் நம் பிராட்டி, நம் தாயார் ஜெகன்மாதா அப்படி என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.